எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கிச்சன்ல நம்ம வந்துட்டு ஒரு சுவையான ஹெல்தியான சிறுதானிய அவுல் மில்க்ஷேக் தான் பார்க்க போறோம். இந்த சிறுதானிய அவுல் வந்துட்டு நான் 5 வகையான அவுல் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமை, திணை, வரகு, ராகி, கோதுமை, 5 வகையான சிறுதானிய அவுல் எடுத்திருக்கேன். நான் இதோட கூட வந்துட்டு டேட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு கொட்டையை வந்துட்டு நீக்கிட்டு நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். பனக்கல் கண்டு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்துட்டு அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப ஹெல்தியானது. பாதாம், அப்புறமா வந்துட்டு வால்நட்ஸ் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், தேவைக்கேற்ப பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் இந்த சிறுதானிய அவல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஜைரோஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த 5 வகையான சிறுதானிய அவுலையும் பேனில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆயிலும் விடாமல் இதோட நான் வந்துட்டு முந்திரி, பாதாம், அப்புறமா வந்துட்டு வால்நட்ஸ், முந்திரி மூணுத்தையுமே கலந்து அதையும் நம்ம சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே நமக்கு போதும். இப்போ வந்துட்டு நல்ல வாசனை வந்துச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆறுன அப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நீங்கள் வந்துட்டு நைஸாக பொடியாக அரைச்சிக்கணும். வந்துட்டு இது நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு பனக்கல்கண்டு சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கேற்ப பனக்கல்கண்டு, அப்புறமா டேட்ஸு, அப்புறமா பால், காய்ச்சி ஆற வச்சுருக்க பால். இப்போ நம்ம வந்துட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மில்க்ஷேக் மாதிரி வர வரைக்கும் நம்ம அடிச்சுக்கணும். இப்போ வந்துட்டு இது நல்லா நான் அரைச்சி ஃபுல்லாக நான் மில்க்ஷேக் பண்ணிட்டேன். இதோடு நம்ம வந்துட்டு ஏலக்காய் 2 வந்துட்டு தட்டி போட்டால் கூட இன்னும் சுவையாக இருக்கும். இது வாசனையே அப்படி கம கமன்னு இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம பவுடராக்கி இதை வந்துட்டு டெய்லி காலையில் நம்ம வந்துட்டு டிஃபனுக்கு கூட நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம். இந்த பவுடரை இந்த அவுலெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக நம்ம வந்துட்டு சுட சுட பாலில் வந்துட்டு இதை ஊற்றி நம்ம வந்துட்டு டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது நல்லா வயிறுனும் நிறையும். இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு அழகான மக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வகையான சிறுதானியெல்லாம் பிடிக்காத வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்துட்டு நீங்கள் மில்க்ஷேக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.